ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வேலைவாய்ப்பு பதிவில் ISROலேருந்து இந்த 2023க்கான ரெக்குவயர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதாவது ISROவில் இருந்து டெக்னீஷியன் வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 54 வேகன்சிஸ் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அண்ட் கால் ஃபார் பண்ண டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th December கால் ஃபார் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் அதாவது ஒரு 54 போஸ்ட் கால் ஃபார் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம்ல, அந்த போஸ்ட்டை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். டெக்னீஷியன் பி இவங்க வந்து எலக்ட்ரானிக் மெக்கானிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 33 போஸ்ட் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அன்ரிசர்வ்டு வந்து 16 போஸ்ட்டும், ஓபிசிக்கு 10 போஸ்ட்டும், எஸ்சிக்கு 3 போஸ்ட்டும், எஸ்டிக்கு 1 போஸ்ட்டும், இடபிள்யூஎஸ்க்கு 3 போஸ்ட்டும் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல்எஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட NCVT வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் மெக்கானிக் ட்ரேடில் ITIயோ NTCயோ NACயோ சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன, எலக்ட்ரிக்கலில் டெக்னீஷியன் போஸ்ட் தான் பார்க்க போகிறது. இது பி கிரேட் கீழே வருது. இதனுடைய போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 போஸ்ட் கால்ஃபா பண்ணியிருக்காங்க. அன்ரிசர்வ்டு 4 போஸ்ட்டும், ஓபிசிக்கு 2 போஸ்ட்டும், எஸ்சிக்கு 1 போஸ்ட்டும், இடபிள்யூஎஸ்க்கு 1 போஸ்ட்டும் கால்ஃபா பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கும் எஸ்எஸ்எல்சி முடித்தா போதும். அது கூடவே NCVT வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் நீங்கள் ITIயோ NTCயோ NASயோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கில் வந்து நீங்கள் டெக்னீஷியன் பிக்கு வந்து 9 போஸ்ட் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு 5 போஸ்ட்டும், ஓபிசிக்கு 2 போஸ்ட்டும், எஸ்சிக்கு 1 போஸ்ட்டும், இடபிள்யூஎஸ்க்கு 1 போஸ்ட்டும் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எஸ்எஸ்எல்சி முடிச்சா போதும். அதே மாதிரி NCVT வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கில் நீங்கள் ITIயோ NTCயோ NASலேயோ வந்து சர்டிஃபிகேட் முடிச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா ஃபோட்டோகிராஃபியில் டெக்னீஷியன் பி கிரேடில் வந்து 2 போஸ்ட் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு 1 போஸ்ட்டும், அதே மாதிரி எஸ்சிக்கு 1 போஸ்ட்டுமா கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. அதே எஸ்எஸ்எல்சி குவாலிஃபிகேஷன் தான். அதே மாதிரி NCVT ஃபோட்டோகிராஃபி ட்ரேடில் வந்து நீங்கள் ITIயோ NTCயோ NASயோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டெஸ்ட் ஆஃப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டரில் டெக்னீஷியன் பிக்கான போஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 போஸ்ட் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு 1 போஸ்ட்டும், எஸ்டிக்கு 1 போஸ்ட்டும் வந்து அவங்க கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்எஸ்எல்சி அதே குவாலிஃபிகேஷன் தான். அண்ட் நீங்கள் டெஸ்ட் ஆஃப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர் ட்ரேடில் வந்து நீங்கள் ITIயோ NTCயோ NASயோ வந்து சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த போஸ்ட்டுக்கான சேலரி என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும்ல. நம்ம கொடுத்துருக்க அத்தனை டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கும் ஒரே லெவல் சேலரி தான். அதாவது 21,700 69,100 வரை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 உங்களுக்கு 35 வரை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதுவும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னப்பா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 500 ரூபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட் கிடையாது, எஸ்சி கேண்டிடேட் கிடையாது, எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க நான் ரீஃபண்டபிளாக வச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபீஸ் தான். பட் ஆனால் அந்த 400 ரூபீஸ் எப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் அட்டன் பண்ணால் உங்களுக்கு இந்த 400 ரூபீஸ் ரிட்டர்ன் ஆயிரும். அவங்க 100 ரூபீஸ் மட்டும் தான் அப்ளிகேஷனுக்கு வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். டெக்னீஷியன் பி போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து 80 MCQ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து 1.5 hours வந்து டைம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 1 mark உங்களுக்கு வந்துடும். அதுவே நீங்கள் ராங் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 0.33 mark வந்து ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்னு செப்பரேட்டாக வைக்காங்க. அதுக்கான மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 100 marks தான் இருக்க போதும். அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்ஸ் வச்சு எப்படி குவாலிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஜென்ரல் ஸ்டாண்டர்ட்ஸில் வாரீங்க அப்படின்னா நீங்கள் 80க்கு கண்டிப்பாக 32 marks கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட்டில் எடுத்தே ஆகணும். அதுவே ஸ்கில் டெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 100க்கு நீங்கள் 50 marks கண்டிப்பாக எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவே ரிலாக்ஸ்டு ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு 80 marksுக்கு 24 எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஸ்கில் டெஸ்ட்டுக்கு 100க்கு 40 marks எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ரிட்டன் எக்ஸாமுக்கான சென்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சென்னை அண்ட் மதுரை அப்படிங்கிற 2 எக்ஸாமினேஷன் சென்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வீடியோவோட கடைசி பாகத்துக்கு வந்துட்டோம். இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி தான் நோட் பண்ணிக்கோங்க. 9th December வந்து கால் ஃபார் பண்ணிட்டாங்க அந்த எக்ஸாமுக்கு. அண்ட் ஆன்லைன் எக்ஸாம்னாலும் சரி, அதேமாதிரி நீங்கள் ஃபேஸ் பேமெண்ட் பண்ணுறதும் சரி, க்ளோஸ் ஆகக்கூடிய டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st December க்ளோஸ் ஆயிருது. அதுவும் வந்து 5:00 PM ஈவினிங் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால இன்னும் டேட் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. குயிக்காக போய் அப்ளை பண்ணிடுங்க.
அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஐஎஸ்ஆர்ஓல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதனுடைய நோட்டிபிகேஷன் லிங்கையும் அதே மாதிரி ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய லிங்கையும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க, போய் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, குயிக்கா போய் அப்ளை பண்ணிருங்க. அண்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.